டிஎன் ஃபாரஸ்ட் கார்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிறது குப்த பேரரசு. குப்த பேரரசு குணசப் பேரரசு வீழ்ச்சிக்கு பின்பு குப்த பேரரசு நிறுவப்பட்டது. பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டு முதலாம் சந்திரகுப்தர் ஆட்சி செய்தார். கிபி 319 335 வரைக்கும் ஆட்சி செய்தார். இதுதான் வந்து குப்தர் யுக காலம் என்று அழைக்கப்படுகிறது. முதலாம் சந்திரகுப்தருக்கு அடுத்தது சமுத்திரகுப்தர் இறந்தார். கிபி 335 375 வரை ஆட்சி செய்தார். அவருடைய வரலாற்றை வந்து அலகாபாத் கல்வெட்டு கூறுகிறது. சமுத்திரகுப்தருடைய அமைச்சர் பேர் வந்து ஹரிசேனார் ஆவார். இரண்டாம் சந்திரகுப்தர் இவரை வந்து விக்ரமாதித்யன் என்றும் அழைப்பர். கிபி 380 வரைக்கும் ஆட்சி செய்துள்ளார். இவர் வந்து உஜ்ஜினி என்ற நகரை வந்து போரிட்டு கைப்பற்றார். அம்மாட்டுக்கு வந்து குப்த பேரரசு காலத்தில் இராமாயணம், மகாபாரதம், 18 புராணங்கள், பஞ்சதந்திர கதைகள் போன்றவற்றை எழுதுவதற்கு ஊக்குவிக்கப்பட்டன. விஷ்ணு, சிவன், துர்கை போன்ற கடவுள்களை வழிபட்டனர். அஜந்தா கோவிலுடைய பௌத்த சிற்பம் வந்து மிகவும் புகழ்பெற்றதாக அமைந்தப்பட்டது. இன்றும் துருப்பிடிக்காத தூணாக மெக ரோலி தூண் காணப்படுகிறது. இது குமரகுப்தர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. நலந்தலா பல்கலைக்கழகம் குமரகுப்தர் காலத்தில் கட்ட துவக்கப்பட்டது. அதாவது வந்து அஜந்தா சிற்ப ஓவியத்தை காண்பதற்காக புகழ்பெற்ற பௌத்த சீன பயணி பாக்யான் என்பவர் காண்பதற்காக இந்தியாவுக்கு வந்தார். இதில் புகழ்பெற்ற சீன பயணின்னு நமக்கு சொன்னோன்னே யுவாங் சுவாங் வந்து ஞாபகம் வரும். ஆனால் குமரகுப்தர் காலத்தில் புகழ்பெற்ற சீன பயணி பாக்யான் என்பவரும் வந்தார். இது வந்து முக்கியமான கேள்வியாக அமைகிறது. குப்த பேரரசுனால் ரெண்டு தான் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். அஜந்தா ஓவியங்கள், மகர ஒளி, இரும்பு தூண், அம்மாட்டுக்கு வந்து நலந்தலா பல்கலைக்கழகம், புகழ்பெற்ற சீன பயணி பாக்யான், இதுதான் வந்து முக்கியமாக ரிப்பீட்டடாக வரக்கூடிய க்வெஸ்சன் ஆன்சர். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.